நவக்காலத்தின் ஆறாம் நாள். இன்றைய நாளுக்கான நற்செயல், மன்னிக்க முடியாதவர்களிடம் அலைபேசியில் தொடர்பு கொள்வோம். நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம், மத்தேயு அதிகாரம் 6 வார்த்தை 12, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். பொதுவாக அருள் கடவுளிடமிருந்து மட்டும்தான் வெளிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர் கடவுளின் சாயலை கொண்டிருக்கிறான். எனவே ஒவ்வொரு மனிதரும் கடவுளினுடைய பண்புகளை வெளிப்படுத்தலாம். எப்படி? கடவுளின் பண்பு நலன்களான பிறருக்கு உதவுதல், மன்னிப்பு அளித்தல் போன்ற பண்புகளை வெளிப்படுத்தும் போது கடவுளின் சாயலை வெளிப்படுத்துகிறோம். ஒரு உதாரணம், மருத்துவரிடமிருந்து பெறுகின்ற மருந்து மருத்துவரை குணப்படுத்துவதில்லை, நோயாளியையே குணப்படுத்துகிறது. ஆனால் மன்னிப்பு மட்டுமே கொடுப்பவரையும் குணப்படுத்துகிறது, பெறுபவரையும் குணப்படுத்துகிறது. இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். நம்மில் எத்தனை பேர், நான் அவனிடம் பேச மாட்டேன், நான் அவளிடம் பேச மாட்டேன், அவர்கள் எனக்கு செய்த தீங்கிற்கு நான் அவர்களிடம் பேசவே மாட்டேன், வாழ்நாள் முழுவதும் பேசாமல் இருப்பேன் என்று கங்கணம் கட்டி அலைந்து கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம், எந்த ஒரு மனஸ்தாபமும் உடனுக்குடன் தீர்க்கும் பொழுது அது மிகவும் எளிதாக தீர்ந்து விடுகிறது. நாள் தள்ளி போக போக அது மிகவும் கடினமாக மாறிவிடுகிறது. எனவே இன்றைய நாளில் நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்க முடியாவிட்டாலும் கூட நம்முடைய அலைபேசியை எடுப்போம், ஐ எம் சாரி என்று சொல்வோம், மன்னிப்பு கொடுப்போம், இறைவனின் சாயலை வெளிப்படுத்துவோம். ஆமென்.